தற்போது வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு 218 பணிகள் 4378 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் நிறைவடைகின்றபோது நிச்சயமாக வடசென்னை பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் அடிப்படை தேவைகள் முழுமையாக நிறைவு பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். யார் யார் யாரு எனக்கு தெரியல, அவர் யாருன்னு தெரியல, எனக்கு யாருன்னு தெரியல, அவர் எனக்கு அரசியல்வாதி யாருன்னா அது மாதிரிலாம் தெரியும், அவங்க தெரியாது இருக்கு. சொல்லுங்க, இபிஎஸ் குறிப்பிடும் போது திமுக எத்தனையோ அவரே மக்கள் ஏத்துக்கல, அப்புறம் அவர் இன்னொருத்தர் ஏத்துக்கிறது ஏத்துக்காத பத்தி எங்களுக்கு என்ன கவலை இருக்கு? அம்மா உணவகத்தை அவர்கள் காலத்திலேயே பட்டு போக செய்திருந்த ஒரு திட்டம், அந்த பட்டு போய் கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை கையிலே எடுத்ததற்கு அவர் வரவேற்பு சொல்ல வேண்டும், பாராட்ட வேண்டும். அதை விட்டுவிட்டு வஞ்சக எண்ணத்தோடு குறுகிய புத்தியோடு அதை விமர்சனம் செய்வதை நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர் கட்சியை சார்ந்த தொண்டர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்கள் முதல்வரை பொறுத்த அளவில் வசைப்பாடுபவர்களையும் வாழ்த்துகின்ற அளவிற்கு மக்கள் பணியை மேற்கொள்ளப்படுபவர், எதிரியாக இருந்தாலும் துரோகிகளாக இருந்தாலும் கருணை உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுபவர், இயேசு போல அனைவரையும் சமமாக மன்னிக்கின்ற குணம் கொண்டவர் எங்கள் முதல்வர் என்பதற்கு இந்த அம்மா உணவக திட்ட மேம்பாட்டு பணிகளே ஒரு காரணம். முதலமைச்சர் முகம் சொல்லிக்கலையே, கையில எடுத்து சாம்பார் சாதத்தை சாப்பிடுறாரு, அது தண்ணியா இருக்கு சாப்பாடு, மிச்சத்தை வந்து அந்த இதுலயே வைக்கிறாரு, அவ்வளவுதான். முகம் சொல்லிக்கிற அளவு இருக்கிறவரு அதை எப்படி சாப்பிடுவோம்? அவர் எங்களுடைய முதல்வரை பொறுத்தளவில் தானாக அரசு பதவிக்கு வந்துவிடவில்லை, கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால அரசியலினுடைய நெடும் பயணத்தில் மக்களோடு பயணித்த ஒரு முதல்வர், அதுவும் அடிமட்டத்திலிருந்து இன்றைக்கு முதல்வராக உயர்வு பெற்றிருப்பவர், குடிசைகளையும் கண்டவர், கோபுரத்தையும் கண்டவர், ஏழ்மையோடும் விளையாடியவர், பணக்காரர்களோடும் விளையாடியவர். ஆகவே ஏழ்மையை முழுவதுமாக உணர்ந்த ஏழையின் காவலன் எங்கள் முதல்வர். அப்படி எந்த சம்பவம் நடைபெறவில்லை. இதில் எடப்பாடிக்கு அச்சம் எப்படி வருகிறது என்றால், கரைந்து கொண்டே இருக்கின்ற அந்த அதிமுக காணாமல் போய்விடுமோ முதலமைச்சருடைய இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் என்ற அச்சம் வந்திருக்கின்றது. எங்கள் பணி மக்கள் பணி, அது தொடரும். இன்னா இனியவை என்பதல்ல, எந்த திட்டமாக இருந்தாலும் மக்கள் நலத்திட்டங்களுக்கு உயிர் கொடுக்கின்ற முதல்வர் எங்கள் முதல்வர் என்பதை இந்த திட்டத்தை மேம்படுத்துகின்ற வாயிலாக தெரிகிறது. அவங்க காலத்திலே குவாலிட்டி கிடைக்கல, இப்பதான் எல்லாமே குவாலிட்டியா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.